ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலாம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போன இடம் தாங்க பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி போகணும் போகிற வழியே பார்த்தாக்கா ஒரு ஜூஸ் கடை வந்துச்சு, அதெல்லாம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வண்டி எடுத்தோம். வண்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா நான் போய் பாண்டிச்சேரி போயாச்சு. பாண்டிச்சேரி போய் கொஞ்சம் நேரத்தில் நான் புக் பண்ண ரூமில் போய் ஸ்டே பண்ணியாச்சு. போய் ஸ்டே பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு எங்கடா போகலாம் யூஸ்ல, சரி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது ஒரு இடம்னாக்கா அது கண்டிப்பாக பீச் தான், சரி பீச்சு கிளம்பி போவோம் சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கே பீச்சு கிளம்பி போயாச்சு. போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்து அப்போ ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சொல்ல, சரி ஓகே பீச்சில் போனது போண்டா உடனே கிளம்புடா, ஏன்னா பசி கிராமம் இருக்குது போய் சாப்பிடலாம் அப்படின்னு போய் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்த தேடணும். பார்த்து சைடில் அந்த மசாலா பொரி மாங்காய் அப்படி எல்லாம் என்ன வச்சுருந்தாங்க. சரி ஓகே எல்லாத்துலேயும் ஒரு பிளேட் கொடுங்க சொல்லிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சு, சரி ஓகே ரூம் இருக்கும் போகலாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூமுக்கு கிளம்பி போயாச்சு. போயிட்டு அங்கே ஒரு 2 மணி நேரம் ரூமில் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் சரி ஓகே மறுபடியும் எங்கடா போகலாம், மறுபடியும் கிளம்பிப்பா பீச்சுக்கு. பீச்சுக்கு வர வழியில் பார்த்தாக்கா ஒரு குல்ஃபைஸ் கடை பார்த்தேங்க. குல்பி பார்த்தோன்னே ஹை என்னென்ன குல்பிலாம் இருக்குது சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் போனப்போ, சரி ஆளுக்கு ஒரு குல்பி எடுத்துக்கணும் எடுத்துக்காச்சு. அங்கே வச்சாம் பாருங்க ஒரு டிஸ்ட்டு என்னென்னு கேட்டதாக்கா ஜிபே ஒர்க் ஆகுது சொல்கிறாங்க. நாங்கள் கேஷ் எடுத்துகிட்டு போகல, சரி என்னடா பண்ணுறதுன்னு ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சி பார்த்துட்டு, சரி அப்படியே ஒரு பொடி நடையாக அடியே பாண்டிச்சேரி ஒரு சந்தை அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். போகிற வயலில் பார்த்தாக்கா மறுபடியும் மாட்டிச்சு இன்னொரு குல்பி ஐஸ் கடை. சரி ஓகே ஃபஸ்ட்டு தான் போய் மொக்கை வாங்கிட்டுமே இப்போ போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு ஜிபே இருக்கான் செக் பண்ண, செக் பண்ணதுக்கப்புறம் அங்கே போனாக்கா குல்பிலாம் இருந்துச்சு 100 ரூபாய் 80 ரூபா 90 ரூபான்னு சொல்லிச்சு. நம்ம 90 ரூபாவில் ஒரு குல்பி ஐஸ் வாங்கிச்சு. வாங்கிட்டு அப்படியே பொடி நடையாக சாப்பிட்டுட்டே ரூமுக்கு வந்தாச்சு. வந்தவொடனே ஆன்லைனில் புக் பண்ணேன் பிரியாணி வந்தது. பிரியாணி சாப்பிட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. தூக்கம் போட்டு காலையில் ஒரு 11 o'clock இருந்துச்சு. சென்னை கிளம்பன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பித்தேங்க. சரி போகிற வழி எங்கன்னு சாப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று பார்த்தேங்க. அது கடை ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த போர்டெலாம் பார்த்தோன்னே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஓகே நல்லாயிருக்கும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு உள்ளே போனாக்கா அங்கே வச்சாம்பார் டூஸ்ட்டு சாப்பாடு தனியாகவும் பீஸ் தனியாக கிரேவி தனியாக சொல்லி தனித்தனியாக தனி கொடுத்தான். என்னடா இப்படி கொடுக்குறீங்கன்னு பார்த்தாக்கா சார் இங்கே நாங்கள் இப்படி தான் கொடுப்போம்னு சொன்னால் அது புளிசாத மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே இன்றைக்கி நம்மளுக்கு இந்த பிரியாணி தான் கிடச்சி தான் சாப்பிட்டோம்னு சொல்லி இதை சாப்பிட்டு அப்படி பாண்டிச்சேரிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படி கிளம்பி வச்சு, கிளம்பி வர வயலில் பார்த்தாக்கா ஒரு இளநீர் கிடந்துச்சி. இளநீர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா மழை ஹெவியாக பெய்ய ஆரம்பிச்சு. அப்படியே மழையிலேயே அப்படியே ரசிச்சுக்கினே அப்படியே சென்னை நோக்கி வந்தாச்சு.